நீங்க சொல்றதுல என்னதான், நான் யாரையோ சொல்ல போறாங்கன்னு சொல்லி வெளியே பார்த்துட்டு இருக்கேன். அது நேர்மையில் உழைப்பவர். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்குறதுக்கு. இன்னைக்கு முக்கியமா வந்து இன்னைக்கு நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார். பல ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கோம், உங்களை யாராவது கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி? டச் ஆயிடுச்சு எனக்கே ஆக்சுவலாக. இல்லை சார், யாருமே கேட்டதில்லை இல்லை சார். இந்த மாதிரி இன்னும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் ஃபைனான்சியரு, நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏதாவது ஏதாவது பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது சூப்பர் எல்லாருக்கு கை தட்டி சொல்லுவாங்க. ஸோ சந்தோஷமான அனுபவம் இந்த படத்தில் நான் சுவிசைட் சார் கூட ஒர்க் பண்ணாது. பிச்சைக்காரன் படம் டைரக்ஷன் நான் பண்ணிகிட்ருக்கும்போது பாதியில் இந்த படத்தையும் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு. இந்த ஷூட்டிங்லேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். பிச்சைக்காரன் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் படத்தில் நடிச்சுக்கிட்ட நிறைய அனுபவங்கள், நீங்கள் ஷார்ட் டிவைட் பண்ணது அதெல்லாம் ரொம்ப உதவுச்சு சார். ரொம்ப நல்ல டியூனான ஒரு ரொம்ப நல்ல டைரக்டர். ரொம்ப அருமையாக எந்த டென்ஷனும் ஆகாமல் ஆர்டிஸ்டாக ரொம்ப அழகாக பூ போல் எடிட்டிங்கோட பாசிபிலிட்டி தெரிஞ்சு அழகாக படம் எடுத்தார். ஃப்ரேம் டு ஃப்ரேம் எந்த குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப நல்லா பண்ணிங்க சார். சந்தோஷமாக இருந்துச்சு கூட ஒர்க் பண்ணது. ஃப்யூச்சரில் இன்னொரு நல்ல கதையோடு நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம் சார், கண்டிப்பாக. அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன் இப்போ ப்ரோக்ராமில் வந்து சார் விஜய் சத்யராஜ் சார் கூட நடிக்கிற ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களை பல சிந்தனைகளுக்கும் உங்களை பர்சனாலிட்டிக்கும் உங்களை யதார்த்தத்துக்கும் ஆஸ் எ பர்சன் நீங்களாக இருக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப உங்கள் பெரிய விசிறி நான் ஆக்சுவலாக. நிறைய விஷயங்களில் சந்தோஷம் சார். நிறைய விஷயம் தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சார் இங்கே இருக்கிறது. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனோட விழா நாயகன் டிஎம்மான் அவர்களோட பெரிய விசிறி நான் ஆக்சுவலாக. நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது உங்கள் கூட உட்காந்து ஒருத்தர் பார்க்கணுன்றதுனால ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே ஐயோ ஆனந்தமே அந்த கம்போசிஷன். நீங்கள் சவுண்ட் இன்ஜினியரிங்கில் இப்போ நான் சவுண்டு நான் மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரெஃபரன்ஸுக்கு வந்து உங்கள் ஆல்பம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் லோ மிட்டை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, ரொம்ப பிடிக்கும். எங்கேருந்து அந்த லோ மிட் கரெக்டாக கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பேன். நான் சிங்கர்ஸ்லாம் வரும்போது என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாரு, என்ன மைக் யூஸ் பண்ணுறாரு, என்ன மிக்சர் யூஸ் பண்ணுறாருலாம் நான் விசாரிப்பேன் ஆக்சுவலாக. உண்மையிலேயே இந்த படத்தோட கம்போசிங் எனக்கு சொல்லாமல் நிறைய விஷயம் முடிச்சிட்டாரு டைரக்டர். ஃப்யூச்சரில் அடுத்த படம் நீங்கள் மியூசிக் பண்ணும்போது உங்க கூட உட்காரணும் ஒரு நாளைக்கு. நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வெல் ரியல் டேலண்ட்டோட நானாக வந்து மியூசிக்கே தெரியாமல் மியூசிக் பண்ணிட்டேன் நிறைய படங்களுக்கு. மியூசிக் தெரிஞ்சு கிராமர் தெரிஞ்சு அந்த ஸ்ட்ரக்சரோடு நீங்கள் வந்து மியூசிக் பண்ணக்கூடிய வெரி ஃபியூ டேலண்ட்ஸில் நீங்கள் ஒருத்தர். உங்களுக்கு இன்னும் பெரிய நிறைய உயரங்கள் இருக்குது ஆக்சுவலாக. ஒண்டர்ஃபுல் கம்போசிஷன் உங்களோட ஒர்க் ஒவ்வொன்றையும் நான் கவனிக்கிறேன், இன்க்ளூடிங் சவுண்டு. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தான் சவுண்ட் இன்ஜினியர், நீங்கள் தான் சவுண்ட் இன்ஜினியர், நீங்கள் தான் மாஸ்டரிங் பண்ணுறீங்கன்ற அளவுக்கு ஒரு பெரிய டெக்னாலஜி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சவுண்ட் டெக்னீஷியன் நீங்கள். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் மியூசிக் பண்ணுறது ஆக்சுவலாக நான் அதான் உங்கள் ஃபாதர் நல்லா இருக்கீங்களா சார்? நீங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாங்க, நான் விஸ்காம் படிச்சிருந்தேன் லோயலா காலேஜில், நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தீங்க அப்போது இன்ஜினியர் இருக்கும்போது இம்மா நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னு தெரில, விஸ்காம் எப்படி அப்படின்னு விசாரிச்சாரு. இல்லை சார் நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் விஸ்காம் நாங்கள் படிக்கிறோம், படிக்காமலே டேரெக்டாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க்கி பிடிச்சிட்டா இருக்காரு, நீங்கள் மியூசிக்லேயே போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னேன். பட் இவ்வளோ பெரிய உயரத்தை நீங்கள் ரீச் பண்ணுவீங்கன்றது நான் எதிர்பார்க்கல. உங்கள் ரைட்ஸ் ஹைட்ஸை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் விவேகா சார். மலைச்சி மூணு ஏழே ஊரில் நிறைய பாட்டு நம்ம மியூசிக் டேரக்டர் இருக்கும்போது தொடர்பில் இருந்தோம். ஆக்ட் பண்ண வந்து இப்போ பெரிய கேப் உண்டாயிருச்சு. நான் மியூசிக் பண்ணுறதை குறைச்சிட்டேன்றதுனால கண்டிப்பாக நம்ம ஏதாவது நம்ம என்ன பண்ணாலும் ஃப்யூச்சரில் சேர்ந்து நிறைய பயணம் பண்ணுவோம் சார். என்னோடய முதல் படத்தோட ஃபைட் மாஸ்டர் ராஜேஷ் சார், அன்றையிலேருந்து இன்றைக்கி பிச்சைக்காரன் டூ வரைக்கும் நம்ம ட்ராவல் தொடருது. சந்தோஷம் சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. ராதிகா நல்ல டேலண்டட் சென்சிபிள் காஸ்ட்யூம் டிசைனர் ஃப்ரம் லண்டன். அதனால் நல்ல நிறைய படங்கள் நீங்கள் இப்போ தான் சொல்கிறாங்க, இந்த டிஎஸ்பிலாம் கேட்கும்போது இத்தனை படங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நினச்சா இன்னும் நிறைய ஜேர்னி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். படத்தோட தயாரிப்பாளர் சுசீந்தர் சாரோட ஃபாதர், உங்களை பற்றி நிறைய விஷயம் சார் சொல்லியிருக்காரு சார். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பசங்களையும் நீங்கள் வளர்த்துருக்குறீங்க, நிறைய விஷயங்களை கடந்திருக்கீங்க, உங்கள் கண் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கு வாழ்க்கையில். உங்கள் உங்கள் ஜேர்னிக்கு பெரிய சல்யூட் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கதையாசிரியர் டயலாக் ரைட்டர் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த என்டையர் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. இந்த படம் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.